டெய்லி டேஸ் தி டெய்லி. அண்மை செய்தி, கடலூர் மாவட்டம் வான்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 500 மேற்பட்ட பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு ஸ்டாலின் அரசு குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் தாமரை கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் தாமரை கண்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரால் தென்பெண்ணை ஆற்றில் நேற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்று கரையோரமாக உள்ள 15 மேற்பட்ட கிராமங்களும் முற்றிலும் தண்ணீரில் மூழ்கி சூழ்ந்து பொதுமக்களின் வீடுகளின் அவதிக்குள்ளானது. இந்த நிலையில் நெல்லிக்குப்பம் அடுத்த பட்டாம்பக்கம், திருக்கிண்டேஸ்வரம், வான்பக்கம், சோழவள்ளி, அண்ணாநகர், முள்ளிகிராம்பட்டு உள்ளிட்ட கிராமத்தைச் சேர்ந்த மக்களின் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. நகராட்சி ஊழியர்கள் இவர்களை மீட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்திருந்த நிலையில் உணவு, குடித்தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வான்பக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 500 மேற்பட்ட பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடலூர் பண்ருட்டி சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் 3 மயக்கமடைந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரை கண்ணன். கடலூர் மாவட்டம் வான்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த 500 மேற்பட்ட பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு ஸ்டாலின் அரசு குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலூர் அருகே தென்பெண்ணை ஆற்று நீர் குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். தண்ணீர், உணவுகின்றி தவிப்பதாக பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பண்ருட்டி முதல் கடலூர் செல்லும் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. சொல்லுங்க.